ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை பதிமூன்றாம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி முப்பத்தி ஓராம் நாள் அரசு விடுமுறை இன்றைக்கு சந்திர தரிசனம் தெலுங்கு பிறப்பு தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள்களுக்கு இன்று பிறப்பு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நீங்கள் திருமால் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் கிதி இன்று காலை பத்து இருபத்தி ஒன்பது வரை பிரதமை பின்பு திதியை நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ரெண்டு வரை அஸ்வினி பின்பு பரணி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் கன்னியாராசி என்பர்கள் அமைதியாக மெளனமாக இருப்பது சால சிறந்தது யாரிடமும் வாக்குவாதத்திற்கு செல்லாதீர்கள் சென்றால் தான் பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு இருந்து இருந்துவிடுங்கள் ஓரைகளின் நிலவரம் சுக்ரன் புதன் சந்திரன் குரு சுக்ரன் எட்டு டு ஒன்பது புதன் ஒன்பது டு பத்து சந்திரன் பத்து டு பதினொன்று குரு பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை இந்த நேரத்தில் முருக வழிபாடு செய்வதும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை முருகருக்கு ஆறு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் முருகர் வழிபாடு செய்தார் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சந்திரன் புதன் சுக்ரன் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சூரியன் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் அதிகளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் எதிர்பாராத பொருட்சேர்க்கை உண்டாகும் கண் பார்வை தொடர்பான சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் எந்த ஒரு செயலிலும் கர்வமின்றி செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் அகழுகின்ற ஒரு நாள் மேஷராசி என்பர்களுக்கு இனிமேல் தொட்டதெல்லாம் பொன்னாகும் தடை தாமதங்கள் எல்லாம் அகன்றிவிடும் ரொம்ப நாளாக வராத ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் அதிர்ஷதிசை தெற்கு எண் ஒன்பது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உபாதைகள் மறையும் என்ன சார் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒன்றுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது சார் மேஷராசி என்பர்கள்லாம் என்ன ஒரு பிரச்சனைனா மேஷராசி என்பர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசி பிரச்சனையை வாங்கிப்பீங்க நெளிவு சுழிவு தெரியாத ஆட்கள் மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாணல் போல் வளைந்து கொடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் உடனடியாக கிடைத்துவிடும் ரிஷபராசி என்பர்களே புதியவற்றை கற்பதில் ஆர்வம் உண்டாகும் எதையும் செயல்படுத்துவதற்கான திறமைகள் மேம்படும் நண்பர்களுடன் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்கள் குறிப்பாக பெண்கள் பிரச்சனையேன்னு அலையக்கூடாது ஏன்னா அவர்களுக்கு இந்த ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எப்போ யார் கூட சண்டை வழிகளான்னு இருப்பாங்க ஏன்னா அது மாதிரியான ஒரு குணாதிசயம் உண்ட ராசி ராசி அமைதியாக இருங்கள் நல்லவற்றை யோசியுங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகளை நீங்களே பெரிதாக்கி கொள்ளாதீர்கள் திசை வடக்கு என் ஒன்று கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் முடிந்தால் ஒரு தடவை காசிக்கு சென்று விஸ்வநாதரை தரிசனம் செய்து வாருங்கள் மிதுன ராசி என்பர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எதிர்கால சிந்தனைகள் மற்றும் புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்களும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும் கூட்டு வியாபாரத்தில் அனுசரித்து செல்லவும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் இரண்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் சிந்தனைகள் அதிகரிக்கும் கடகராசி என்பர்களே உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சம வயதினரின் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் லாபம் கிடைக்கும் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் ரொம்ப நாட்களாக நீங்கள் விற்க வேண்டும் என்று நினைத்த ஒரு பொருள் விற்பனை ஆகிவிடும் மேற்கு என் நான்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் சிம்மராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது உடைமைகளில் கவனம் வேண்டும் வியாபாரம் தொடர்பான பெரிய தொகைகளை கடனாக கொடுக்கும் போது சிந்தித்து செயல்படவும் உயர் அதிகாரிகளிடம் பதற்றமின்றி நிதானத்துடன் பேசவும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஏழு மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் சிந்தித்து செயல்படுங்கள் ராசி அன்பர்களே பலவிதமான குழப்பங்களில் இருந்து மன அமைதி உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் நினைத்த காரியங்கள் எண்ணியபடி நிறைவேறும் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் லாபம் கிடைக்கும் கன்னியாராசி என்பர்களுக்கு இப்பொழுது தாமதங்கள் விலகி வேலை கிடைக்கும் நோய் நொடி இருந்தால் இப்போ கிளியர் ஆயிடும் அதிர்ஷதிசை கிழக்கு எண் மூன்று உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி ஏற்படும் செல்வ செழிப்பு உண்டாகும் கன்னியாராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது ஹெல்த் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி என்பர்களே தாய் மாமன் உறவுகள் மேம்படும் புதிய வேலைக்கான முயற்சிகள் எதிர்பார்த்த பலன்களை தரும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பாராத செலவுகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கும் துலாம் ராசி என்பர்கள் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும் துலாம் ராசி கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் இயர்ஸாகவே நல்லா இல்லை இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்லாம் கம்மியாகி கொஞ்சம் நன்மைகள் எட்டி பார்க்கிறது அவர்களுக்கு இனிமேல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் காலஹஸ்தி சென்று காலஹஸ்தீஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளாக தரிசனம் செய்து வாருங்கள் அங்கே நடக்கிற பூஜைகளெல்லாம் ஒன்றும் கலந்துக்கலாம் வேணாம் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் சிவபெருமான் வழிபாடு காலகஸ்தியில் பார்த்துட்டு அம்பாலையும் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு சில நன்மைகள் உடனடியாக நடைபெறும் ஆசைகள் நிறைவேறும் ராசி அன்பர்களே பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் செய்யும் பணியில் பெரியோர்களின் ஆசைகள் கிடைக்கும் புத்திரர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபகரமான சூழல் உண்டாகும் திசை கிழக்கு எண் ஒன்பது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் விருச்சிகராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா உடனே கிளம்பிடுங்க வாழ்க்கை வசப்படும் ஒரு மிகப்பெரிய பொருளை ஈட்டுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தனுசு ராசி என்பர்களே நன்மைகள் அதிகளவில் நடக்க காத்திருக்கிறது வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும் திடீர் யோகத்தில் எதிர்பாராத வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் கால்நடைகளிடம் கவனமாக இருக்கவும் புதிய நபர்களின் நட்புகளால் தனலாபம் லாபம் அடைவீர்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் சம்பந்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் ஒரு மிகப்பெரிய தொகை அடுத்த வாரம் உங்கள் கைக்கு வரும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு உணவு தொழிலில் ஈடுபடுங்கள் உங்கள் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் கடவுள் உங்களை அடுத்த கட்டம் அழைத்து செல்வார் முடிந்தால் நேரம் இருந்தால் போகணும்னு மனசில் வைக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் மட்டும் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து வாருங்கள் அந்த காமாட்சியம்மன் உங்களை அடுத்த கட்டம் அழைத்து செல்வாள் ஏன்னா அம்மன் கோயில் ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோவில் மூலவர் முதல் முதல் ஆதி ஐயப்பன் இருக்க இருக்கக்கூடிய ஸ்தலம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் தான் அதுவும் அந்த கோவிலுக்குள்ள ஒரு நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம் இருக்குது அது மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியான கோவில் அது காஞ்சி காமாட்சியை தரிசனம் செய்து வாருங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து மூலம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் லாபம் உண்டாகும் மகர ராசி என்பர்களே மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேற அலைச்சல்கள் அதிகரிக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் தடைகள் இன்றி நிறைவேறும் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் உண்டாகும் நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் ஈடேறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் எட்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் கும்பராசி என்பர்களே ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லார்கிட்டேயும் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழல் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க மற்றவர்கள் ஒன்று புரிந்து கொள்வார்கள் கணவன் மனைவிக்கிடையே சில சில சங்கடங்கள் வந்து போகும் பிள்ளைகளிடத்தில் டேர்ம்ஸ் நல்லா இருக்காது இரண்டாவது பெற்றோர்களிடத்திலும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலை இருக்கிறது ஆகவே எல்லோரிடத்திலும் மௌனமாக இருந்து விடுங்கள் கலகலப்பான செயல்பாடுகளால் அனைவரிடத்திலும் மதிப்புகள் தேடிக்கொள்ளுங்கள் இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் பொது சேவையில் ஈடுபடுபவர்கள் அமைதியுடன் செயல்படவும் கால்களில் அவ்வப்போது வழிகள் தோன்றி மறையும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் கும்பராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருங்க அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு என் ஆறு அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும் மீனராசி என்பர்களே பணிகளில் பொறுப்புகளும் அதிகாரமும் அதிகரிக்கும் தொழில் தொடர்பான எதிர்பார்த்த கடன் உதவிகள் சாதகமாக அமையும் எந்த ஒரு செயலிலும் அவசரமும் பதற்றமும் இன்றி நிதானமாக செயல்படுவது சால சிறந்தது சகோதரர்களின் மூலம் ஆதரவான பலன்கள் உண்டாகும் பிற மொழி பேசும் மக்கள் சிலரால் நன்மை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் மீனராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் ஆண்டாள் பிராட்டியை மனதார வணங்குங்கள் அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் அதில் ஒரு பாசுரம் வரும் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாந்த வந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனாகண்டேன் தோழினான் என்ற பாசுரத்தை பாராயணம் செய்து வாருங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் உடனே உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற நாள் நிதானமாக செயல்பட வேண்டும் மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நேரமும் நல்லாயிருக்கு நீங்க நினைத்ததையெல்லாம் சாதித்து விடலாம் ஆகவே மீனராசி என்பர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து வாருங்கள் சனிக்கிழமை காலையில் ஆண்டாள் தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் அங்கே பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம்